சிவா இயக்கத்தில் ரஜினிகாந்த், நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், குஷ்பு, மீனா மற்றும் பலர் நடிக்கிற அண்ணாத்த படம் நவம்பர் 4 தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு எப்பவோ அறிவிச்சிட்டாங்க. அதே நாளில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிலம்பரசன், கல்யாணி பிரியதர்சன், எஸ்ஜே சூர்யா மற்றும் பலர் நடிக்கிற மாநாடு படமும் ரிலீஸ் ஆகும்னு 2 முன்னாடி திடீர்னு அறிவித்தாங்க. அண்ணாத்த படத்துக்கு போட்டியாக மாநாடு படம் ரிலீஸ் ஆகிறது திரையுலகத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் தீபாவளிக்கு அஜித் நடிக்கிற வலிமை படமும் வருமா அப்படின்னு கேள்விகள் எழுந்திருக்கு. கொரோனா 2 தளர்வுகளுக்கு அப்புறம் தியேட்டர்கள் 50% இருக்கை அனுமதியோட கடந்த மாதம் 23 திறந்தாங்க. எப்படியும் தீபாவளிக்கு முன்னாடி 100% இருக்கைகளுக்கு அனுமதி கொடுத்துடுவாங்கன்னு திரையுலகத்தில் எதிர்பார்க்குறாங்க. அண்ணாத்த படத்தை தயாரிச்சிருக்க நிறுவனம் திமுகவுக்கு ரொம்பவே நெருக்கன்றதால எப்படியும் அந்த அனுமதி கிடைக்கும்னு தெரிஞ்சே தான் மாநாடு படத்தையும் வெளியிட முடிவு செஞ்சுருக்கலாம் அப்படின்னு திரையுலகத்தில் கிசுகிசுக்கப்படுது. ஒருவேளை 50% இருக்கை தொடர்ந்துச்சுன்னா அண்ணாத்த படம் ரிலீஸ் தள்ளி போகவும் வாய்ப்பு இருக்கே. அதனால் போட்டிக்கு வேற எந்த படமும் இல்லாத நிலையில் மாநாடு படத்துக்கு அதிக தியேட்டர்கள் கிடைக்கலாம். தீபாவளிக்கு அண்ணாத்த, மாநாடு ஆகிய படங்களை அறிவிச்சிட்டதால் வலிமை படம் அந்த போட்டியில் களமிறங்குமா இல்லை அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ரிலீஸ் ஆகுமான்றது கூடிய சீக்கிரமே தெரிய வரலாம்.